கேட்டிருக்கிறோம். அதில் முதலாவது செய்தி என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய அவரது நண்பர்கள் தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி தொடர்புடைய அல்லது அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக பிரமுகரான வீரா சாமிநாதன் திண்டுக்கல் வேடச்சந்தூர் பகுதியில் அவருடைய வீடு, அவருடைய பண்ணை வீடு, அலுவலகம் அப்படிங்கிற எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்தாங்க. சோதனை முடித்து போன பின்பு மீண்டும் அவருடைய பண்ணை இல்லத்தில் விடிய விடிய சோதனை நடத்தி அங்கு ஒரு லாக்கரனுடைய சாவி இல்லாமல் இருந்தது. அந்த சாவியையும் கேட்டு பெற்று தொடர்ந்து அங்கிருந்து பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதே போன்று நேற்று கரூரில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர், மிகவும் முக்கியமாக அவருடைய உதவியாளர் சங்கரனுடைய வீடு, அவருக்கு தொடர்புடைய நண்பர்களினுடைய வீடுகள் என பல இடங்களில் அமலாக்கத்துறையினருடைய சோதனை என்பது தொடர்ந்தது. அதே போன்று கோவையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேலாளர் முத்துபாலன் வீட்டிலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினர் சோதனைகளை தொடர்ந்தார்கள். அது இன்னும் கூட அந்த சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நெருக்கமான நபர்கள், நண்பர்கள், உதவியாளர்கள், டாஸ்மாக் மேலாளர் என அடுத்தடுத்து அமலாக்கத்துறையினர் தங்கள் சோதனைகளை தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அமலாக்கத்துறை தங்களது கோரிக்கைகளை, தங்களது தரப்பு வாதங்களை முழுவதுமாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதை நிச்சயமா செய்தே ஆகணும். ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீதான குற்றங்கள் என்பது இருக்கிறது. அதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அமலாக்கத்துறைக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து செந்தில் பாலாஜி, ஏன்னா முன்னதாகவே செந்தில் பாலாஜி தரப்பு தொடர்புடைய எல்லா இடங்களிலும் சோதனை நடத்தினாங்க, நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான், ஒரு ஃபேமாபேசி அடிப்படையில் தான் இந்த விசாரணையை நடத்தப்படணும் அப்படின்னு கேட்கிற அந்த நேரத்தில் ஏன் இன்னும் அமலாக்கத்துறையினுடைய சோதனை தொடர்கிறது? அவருடைய உதவியாளர், அவருக்கு தொடர்புடைய நண்பர்களினுடைய இடங்களில் ஏன் இந்த சோதனை தொடர்கிறது? இன்னும் ஆவணங்கள் போதுமானதாக இல்லையா செந்தில் பாலாஜி தரப்புக்கு குற்றங்களை நிரூபிக்க? ஒருவேளை அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதி கிடைத்தால் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் போதுமானதாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இன்னும் தங்களது சோதனைகளை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இதன் ஊடாக எழுகிறது. இன்னமும் கூட அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்கள் மட்டுமல்லாமல் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக் ஒரு புதிய கட்டிடத்தை, பங்களாவை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்தை கட்டக்கூடிய அருண் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அந்த நிறுவனத்திலும் அவருக்கு தொடர்புடைய வீடு மற்றும் அலுவலகங்களிலும் கூட தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் தங்களது சோதனைகளை விரிவுபடுத்திக் கொண்டே போகிறார்கள். இந்த சோதனையின் பின்னணியில் இருப்பது என்ன? ஏன் அமலாக்கத்துறை இவ்வளவு தீவிரம் காட்டுகிறது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. ஒருவேளை இந்த அமலாக்கத்துறை சோதனை முடிவுகள்ல இடி தரப்பிலிருந்து ஏதாவது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலோ, அல்லது அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் எடுக்கப் போகிற அடுத்த கட்ட நடவடிக்கையிலோ இந்த விஷயம் தெரியவரும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக நாம் பார்ப்பது